இருப்பார்கள். உலமாக்களாக இருந்தாலும் இந்த போலி தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் லேபல் ஒட்டின சில போலி தௌஹீத்வாதிகள், இவர்களும் பள்ளி வாசல்களில் தங்களை தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள், நாங்கள் ஏகத்துவவாதிகள் என்று. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபீ இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதியின் மூலம் சூனியம் வைக்கப்பட்டது. அவர்கள் சூனியத்தால் சூத்திராக மாறினார்கள். தான் செய்ததை செய்யவில்லை என்ற பிரமை வந்தது. தான் தொழுதாரா தொழவில்லையா, தான் நோன்பு வைத்தாரா நோன்பு வைக்கவில்லையா, தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டார்களா, தன் மனைவிமாருடன் உடலுறவு கொண்டார்களா, நபி அவர்கள் கொல்லவில்லையா, தான் செய்தார்களா செய்யவில்லையா, குடித்தார்களா குடிக்கவில்லையா, உறங்கினார்களா உறங்கவில்லையா என்ற பிரம்மை நபி அவர்களுக்கு இருந்தது. 6 மாச காலம் இருந்தது, 40 நாள் வரைக்கும் இருந்தது என்று ஒரு போலியான செய்தியை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு, ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அண்மை காலங்களில் தௌஹீதி ஜமாத்திலிருந்து கொள்கையிலிருந்து பிரிந்து சென்ற கொள்கை அனாதிகள், கொள்கை குழப்பவாதிகள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் என்று சொல்கிறார்கள். அண்ணல் நபி அவர்களுக்கு 6 மாத காலம் தான் செய்ததை செய்யவில்லை என்ற பிரமை வந்ததாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கின்றார். சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது சொல்கின்றான், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ்வின் குர்ஆனிய வசனம், அல்லாஹ் சொல்கின்றான், சூனியம் செய்பவன் இட்டு கட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், கைதும் சூனியம் என்பது ஒரு சூழ்ச்சி. இந்த மா சனவு சூனியக்காரன் செய்வதெல்லாம் கைது சாகிருன் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். யாரெல்லாம் நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்கின்றானோ அல்லாஹ் சொல்கின்றான், அவன் அநியாயக்காரன், அவன் காபிர், அவன் காபிரை போன்றவன். லாலிம் என்றால் காபிர்லால். இன்னொரு வசனம், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வைத்திய கூட லாலி மூட அநியாயக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால வசனம், எதிர்கால வசனம், இறந்த கால வசனம், முக்கால வசனத்திலும் அல்லாஹ் தூதரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு சூனியம் செய்யப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு கீழே இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய அநேகமான முஸ்லிம்கள் போலி தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய SLTJ TNDJ அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற போலி தௌஹீத்வாதிகள் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் ஈமானை இழந்து விட்டார்கள். இவர்கள் முஸ்லிமுக்காக மாறிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு யாரும் தேவையும் கிடையாது, அவனை விட ஒரு பீட்டோபவர் யாரும் இல்லை. அவனுக்கு நிகராக, அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு பாகமாக, பக்கமாக, துணையாக, பாட்டினராக எந்த ஒரு சக்தியும் கிடையாது. ஒரு சூனியக்காரன் எங்கே இருந்து கொண்டு நபீர் இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைத்தான். அதன் மூலம் நபி அவர்கள் 40 நாள் 6 மாசம் தான் செய்யதை செய்யவில்லை என்ற பிரமை வந்தது என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ இவர்கள் ஒட்டுமொத்த குர்ஆனையும் மறுத்து விட்டார்கள். அருமை நபி அவர்களை பைத்தியகாரன் என்று பரிகாசம் செய்து விட்டார்கள். தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் மூமினாக இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், அல்லாஹ் சொல்கின்ற குர்ஆன்ல அல்லாஹ் ஆகியவன் நாங்கள் தான் இந்த தூது செய்தியை முகமதுடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், முஹம்மது இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்காக வேண்டி உன் உள்ளத்தை உன் நாவை அதிகமாக நீ அசை போடாதே. லா துஹர்ரிக் லிசானக லி தஅஜல பிஹி. அந்த குர்ஆனை பாடமாக்குற விஷயத்தில் நீ ரொம்ப அவசரப்படாத. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஜம்அஹு வ குர்ஆனா, உம்முடைய உள்ளத்தில்
நாங்கள் தான் இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்போம், நாங்களே ஓத வைப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனை